ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் த்ரீ ரோசஸ். நான் உங்கள் திவ்யாஷினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கேட் செத்ரி தான் கேம் ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பண்ணி பார்த்துருவோம், அதை பார்க்காதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது வந்து பார்ட் 3. இந்த லெவல் என்ன லெவல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை இருக்கும், அதாவது ஏப்ரல் ஃபுல் மந்த்னாலே எல்லோரும் வந்து நம்ம ஃபுல் பண்ணுவோம். அந்தமாரி ஒரு எக்கு தந்திருப்பாங்க, ப்ளூ கலர் எக்கு. அந்த எக்கு வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தா தான் அந்த எக்கை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக உடைக்க முடியும். அந்த எக்குக்குள்ளே மூணு எக் இருக்குது, அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் எக் வச்சு நம்ம ஸ்கேரட் சேர்ந்து ப்ரைம் பண்ணோம். சரி, ரொம்ப ஃபேஷனாக நம்ம ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர் அடிச்சிரும், அண்டு நம்மளோட ரெண்டு ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அதாவது நம்ம பிளேஸ், அவங்க வருவாங்க. பார்த்து பயந்துடாதீங்க, ஒரே ஸ்கேர் அடிச்சு ஒரே குசி ஏப்ரல் ஃபுல்னாலே பார்த்தீங்களே, நம்ம தனி என்னமோ யோசிக்கிறாங்க. அவங்க பேர் தனி. ஓகே, இதுதான் நம்ம ஸ்கேர் அடித்த மாளிகை. திருப்பி காட்டினா ஸ்ட்ரீட் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க போகலாம். ஸ்கேர் அடிச்சது பற்றி ரொம்ப ஷேக் ஆகுது, ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் ரொம்ப ஷேக் ஆகுது. இதை வந்து சில பேர் ஹாரர் கேம்னு சொல்கிறாங்க, நான் வந்து அப்படி இருக்கல, சும்மா ஒரு ஜாலிக்காக விளாட்றேன். சரி, அப்படியே போவோம், வீடை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அப்படியே பார்ப்போம், அப்படியே போவோமே. சும்மா கூப்பிட்றேன், ஏ ஸ்கேரி வா வா வெளியே வா வெளியே வா. நம்ம ஸ்கேருக்கு வந்து ஸ்கேரின்னு பேரிக்கணும், ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோமே. பார்ட் ஒன்லி பார்ட் டூலி நம்ம ஸ்கேர் அடிச்சுனே கூப்பிட்டு ரொம்ப பெருசாக போகிறனால பேர் நம்ம வேறு பேர் வச்சுக்கோம். என்ன இப்போனா நம்ம பரட்டத்தலைன்னு வச்சுக்கோம், செம்மையாக இருக்கல பேர், நானே பார்த்துருந்தேன் நம்ம டீச்சருக்கு பரட்டத்தலை. சரியா, ஓகே. இப்போ நம்ம ஸ்டேட்டை ரூமுக்குள்ளே போய் கதவை திறந்து ஒரு பிளாயர் இருக்கும், பிளாயர் பாருங்கள் செம்மையாக இருக்கும், பழையங்காலத்து பிளாயர். நம்ம ஸ்கேர் டீச்சர், அதாவது நம்ம பரட்டை வீட்டில் மட்டும்தான் இருக்கும். இப்படியே போவோம். எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ஏணி தாங்குமா நான் ஏறும் போது, இல்லை ரொம்ப பழையிலே செஞ்ச மாதிரி இருக்க தாங்குமா? பயமாக இருக்க, எகிரி குச்சி ஓடிடுந்தா டங் டங் டங். ஓகே, இவங்க எல்லாம் பாருங்கள் ஜன்னல்லாம் குதிச்சு வரலாம். சரியா, இருங்க வரேன், இன்னமும் பார்த்த மாரில. அங்கே பாருங்கள் ஸ்கேர் டீச்சர் எங்க சீஃபு, ஐயோ சளி தும்புறதுக்கு போல, சீ எங்கெங்கண்ணா வச்சுருக்காங்க பாருங்க. நான் திரும்ப திரும்ப ஸ்கேர் டீச்சர்னு சொல்கிறேன் நினைக்கிறேன், ஸ்கேர் டீச்சரில் பரட்டேன், நீங்களே மாற்றிங்க. அங்கே பார்த்தீங்களா, இதுதான் கண்ணி வெடி பாம். அந்த பாமோட ரெட் வயர் நம்ம கட் பண்ணி விட்டுருணும். இப்போ தான் உலகத்துலேயே இவ்வளோ பெரிய பாம்பை பார்க்குறேன். அங்கே பாடுறோம், ஆட பாவீங்களா, கல்லா பெட்டிக்குள்ளே காசு வைப்பாங்கோ நகை வைப்பாங்கோ. ஆனால் முதல் முதல்ல நம்ம ஸ்கேர் டீச்சர் ஒரு கேக்கை வச்சு இப்போ தான் பார்க்குறேன். ஓ, நான் நினைக்கிறேன் இது மாதிரினால அவங்க மாதிரிக்கு கேக் வெட்டலை, இதுவே ஒரு மாதிரி மாதிரி தான் இருக்குது, இது மாதிரி மாதிரி இருக்குது, கிராண்ட்மா மாதிரி இருக்குங்க. கேக் வெட்டலை, அதனால தான் அவங்க அம்மாவுக்கு கேக்கை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க போல இருக்குது. பாருங்களேன், பதுங்கி பதுங்கி போகிறதும் இருக்குது நம்ம பாட்டை தலைக்கு. அட போடி, நானே வெளியே வந்துட்டேன், இப்படி கதவை திறந்து எப்படியா போய் எங்க அங்கே பாருங்களேன், இவங்க கேக் இவங்களே வீட்டில் செஞ்சுருக்காங்க போல, அதே க்ரீம்லாம் இருக்குது. இந்த கேக்கை சாப்பிட்டு அவங்க அம்மா என்னத்துக்கு போட்டுக்கிட்டு போயிருக்கணும். ஓகே, இப்படியே வெளியே வந்தோம்னா ஒரு மேஸில் ஒரு இன்னொரு க்ரீம் இருக்குது, நடப்பாங்களா? க்ரீமை எல்லோரும் கிச்சனில் வைப்பாங்க கேள்விப்பட்டேன், ஆனால் நம்ம டீச்சர் மட்டும்தான், அதாவது நம்ம பரட்டை ரொம்ப டீச்சர் டீச்சர் வருதில்ல, ஏன்னா பார்ட் ஒன்லி பார்ட் டூலி நம்ம வந்து டீச்சர் டீச்சர் கூப்பிட்டு பழகிட்டோம், பரட்டன் கூப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ரெட் க்ரீமை கலந்து அப்படியே ஒயிட் க்ரீமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா பர்பிள் கலரில் வருங்க, பாருங்களேன் வந்துச்சு நம்மளுக்கு பர்பிள். இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு எங்கே போனோம்னா பரட்டை அப்படியே வரேங்க. ஐயா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, இப்போ அந்த பர்பிள் க்ரீமை நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஐஸ் பொட்டி ஃப்ரிட்ஜை திறந்தானே ஸ்ட்ராபெரி போவோம். நான் கொஞ்சம் நேரம் சுத்தினேன், நீங்கள் ஏன் கேட்டிருப்பீங்க, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுனா திறந்தோம்னா கேஸ் இல்லையோ, அதே மாதிரி நம்ம ஸ்கேரி டீச்சரோட, அதாவது நம்ம பரட்டு என்னோட ஃப்ரிட்ஜு கேஸையும் நம்ம சேமிக்கணும்னு, அதனால தான் நான் ஒரு சுத்தி சாத்தலாமா வேணாவா சாத்திரமே பேசாமல். திடீர்னு ஸ்கேரி டீச்சர் வராங்க, அதாவது நம்ம பரட்டை வர்றாங்கன்னே வச்சுக்கோமே, பரட்டை வராங்கன்னு பார்த்தா ஸ்ட்ராபெரி உளுந்துருச்சு. என்னடா இது, தோபேரி உழுகிற பார்த்தா கீழே இறங்க முடியல, மேலே இறங்க முடியல, கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓடு, நம்ம பரட்டை அப்போ தான் வெளியே போனாங்க, நம்ம இதாக சாக்குன்னு மேலே சுவங்கி சுவங்கினு வந்து மியூசிக் ரூமுக்குள்ளே பூந்துட்டோம். மியூசிக் ரூமுக்குள்ளே பூந்துட்டோன்னே அந்த கண்ணி வெடி பாம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தேடினேன், அதை படுறான் அந்த சைடு இருக்குது. அப்படியே போயிட்டு கேக்கு நான் வெளியே வச்சே கரைஞ்சிருந்தேனே, ஆனால் இதுக்குள்ளே வச்சே கரையாதேன், என்ன ஒரு அறு வழித்தன நம்ம பரட்டைக்கு. அதுக்கு மேலே உள்ள ப்ளூபெரி இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துடணும். சே, இந்த ப்ளூபெரியை ஒளி வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாராட்டு. அப்புறம் ஸ்ட்ராபெரி மேலே போட்டு இந்த கொக்கோ கிரீ, அந்த அதாவது கொக்கோ இல்லை சாரி பிங்க் கலர் க்ரீமை மேலே அப்ளை பண்ணிட்டோம்னா கேக் ரெடி ஆயிரும். அந்த கேக்கு இப்போ எடுத்துக்கிட்டு நம்ம கீழே இறங்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பரட்டை ஒரு வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, என்னமோ இவங்க பாடி இழைக்கணும் ஸ்லிம்மாக ஆகணும் போல் எக்ஸசைஸ் செஞ்சாங்க, ஒரு 3 செகண்ட் கூட செஞ்சுருக்காது நம்ம பரட்டை. சரி, அதை எதுக்கு பற்றி பேசிக்கிட்டு, சரியா
இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுமே, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணோம்னா இந்த கேக் வச்சிடும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில்னா ஒரு ஜாமான் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கணும். ஆனால் நம்ம பரட்டை வீட்டில் உழுவோ ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ரெண்டே ரெண்டு ஜாமான் தான் இருக்குது. இது நியாயமாங்க? இந்த லெவல்னால தாங்க ஒரு கேம் இருக்குது, இல்லைன்னா இது கூட இருந்திருக்காது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இப்போ அந்த கேக் இருக்குல்ல, அந்த கேக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு எங்கே போனோம், அந்த க்ரீம் இருக்கா பார்ப்போம். இன்னும் இருக்கேன் சே, இருந்தால் நானும் சாப்பிட்ருப்பேன். எனக்கு க்ரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கேக்கில் உள்ள க்ரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோ அங்கே பாருங்கள், நம்ம பரட்டை போகிறாங்க. ஆமாம் பரட்டை, இங்கே வா இங்கே வா, நான் தான் இங்கே இருக்கேன் அப்படி மொய்யால இங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஓய் அட பெரிய பிளம்பாடி பொம்பளை இருக்கும் போல இருக்க, கூப்பிட்டு இருக்க மரியாதை கொடுக்க அவனுக்கு. ஏன் உங்கள் அம்மா ரெஸ்பெக்ட் சொல்லித்தரல என்னது இது? மன்னிச்சுக்கோங்க காய்ஸ், கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஏன்னு தெரியல. இந்தமாரி சில நேரத்தில் எனக்கு ஸ்டாப் ஆகும், சரியா? ஓகே, இப்போ நான் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிங்கன்னா நம்ம ஸ்கேர்ச்சி எங்கேயாவது பேசுனாங்களா? பார்த்தா திடீர்னு பக்குன்னு வந்துட்டாங்க உள்ள பூரு. ஆ ஓடு ஓடு, அந்த கண்ணி வெடி பாம்பு இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து நம்ம எந்த கேட்கணும். வைக்கிறேன் வைக்க முடியல, கரெக்டாக தான் செஞ்சேன் ஆனால் வைக்க முடியல. என்னடா இதை தூக்கி போட்டேன், என்ன இது நம்மளுக்கே குழம்பு. அப்புறம் பார்த்தேன் சரி திருப்பி கீழே இங்கே ஒரு க்ரீம் இருக்குது, அந்த ஒயிட் கலர் க்ரீம், அந்த க்ரீம் எடுத்துகிட்டு ஒரு அப்பயாஸ் போட முடியுமா? பார்த்தோம் நம்ம பரட்டுக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம், ஓடு 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 திவசினி ஓடு. பிச்சுட்டு பறந்தோம்னா நம்ம பரட்டேன், அஞ்சடி நம்ம பரட்டேன், இந்த சைடு நம்ம பூந்து ஓட்டேன். நல்லா இருக்குல்ல ரைம்ஸு? அந்த சைடு பரட்டேன், இந்த சைடு நம்ம பூண்டு ஓட்டேன். நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணியே அடிச்சிருங்க, சரியா? அப்படியே கீழே இறங்கி வந்து கிச்சனில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதுக்குள்ளே நம்ம இதை வச்சிடணும், வைக்கக்கூடாது. அந்த க்ரீம் எடுக்கணும், க்ரீம் பார்த்திங்களா கேக்குக்கு மேலே இருக்குது. அடங்க ஒய்யால கேக்கு க்ரீம்னா திருடி வச்சுக்கிட்டு பாருங்கள். அந்த கேக்கு க்ரீம் எடுக்கிற அவசரத்தில் வர மாட்டேதுங்க, ஃப்ரிட்ஜை சாத்திடுவோமே, ஏன்னா கேஸ் வெளியேறும். நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும். வேறு என்ன பண்ணுறோம்? ஆ அப்படியே போயிட்டு மேலே போயிட்டு அந்த திருப்பி அந்த கண்ணி வெடி பாம் ரூம்புக்கு போகிறோம். நம்ம பரட்டையும் அங்கே தான் வராங்க. பரட்டை அக்கா வராங்க, ஓடு 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 அக்கா, பரட்டையும் அங்கே தான் வராங்க. இந்த ரூம் அழகாக இருக்குல்ல, ஆனால் என்ன ரொம்ப ஒரு வாதிரி இருக்குது, ரொம்ப மியூசிக் இதாக இருக்குது. ஓகே இப்போ பாருங்கள் கேக்க வைக்க முடியுது, அதே இந்த க்ரீம் எடுத்துட்டேன்னா முடியல. எனக்கு ஒரே கண்டாயிருச்சு, என்னடாதுன்னு. இந்த கது சத்தம் போது நல்ல சத்தம் வருங்க, நல்ல ரஜடி பிடிச்சிருந்து, அதனால நிறைய நான் திறந்து சாத்தினேன் பாருங்க, நல்லா இருக்கு சத்தம் ஸ்வை ஸ்வைன்னு. ஓகே ரொம்ப விளாடணும், போயிடுவோம். க்ரீமை தூக்கி போட்டு அங்கேயே கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்தா ஜன்னல், நம்ம வீட்டில் ஜன்னல்னா திறந்தனே நம்ம அம்மா அப்படி தொட்டி தொட்டி அடிப்பாங்க. நம்ம பரட்டை வீட்டு அக்கா ஜன்னல் வரும், எங்கே வேணுமா எப்படி வேணுமா எந்த செகண்ட் வேணுமா திறக்கலாம். இந்த ஜன்னலை திறந்தோம்னா ஒத்தாங்கன்னு விழுந்தேன். நல்ல வேலை எலும்பு எதுவும் பிசுங்கலைங்க, பிச்சிங்கன்னா என்ன ஆயிருப்பேன், அவ்வளோதான். இப்படி சோஃபாலே சோஃபாலாம் ரொம்ப பழசாக இருக்குது, மாற்றணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாற்றிடலாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை தட்டி விட்டிங்கன்னா மாற்றிடலாம். ஓகே காய்ஸ், இதோட வந்து நம்ம ஸ்கே அடிச்சிருக்கேன், வயிற்றை பிச்சுக்கிட்ட கலக்க போதே அந்த கேக்கை சாப்பிட்ருச்சு. வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு அந்த ரெண்டு பிள்ளைங்களை கோத்து விடுங்க. ஒரு குண்டு எடுத்து தட்டுதுங்க, கேக்கு காணா போச்சா? ஐயோ என் கேக்கை காணா போச்சா? எவன்டா திடணும்? ஆ எங்கடா கேக்கு? ஒரு ஏற சொன்னு வருதுங்க, வந்து நம்ம ஸ்கே அடிச்சிட்டு ஏற்றிட்டு போயிருதுங்க. ஏற்றிட்டு அந்த பார்சல் வந்து யார் வீட்டுக்குறேன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, வீட்டுக்கு தான் அவங்க வரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி அடிச்சு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.